உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் உதயாசிவேன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கு நான் ஏற்கனவே கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் செய்து காட்டிட்டேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இன்னைக்கு விநாயகருக்கு படைக்கிறதுக்காக உளுத்தங்களி எப்படி செய்யறேன்னு சொல்லி செய்து காட்ட போறேன். அதை விட பின்னேரம் இன்னைக்கு பின்னேரம் எப்படி இன்னொரு டிஷ் செய்து காட்டுறேன் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செய்து காட்ட போறேன். இப்ப எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. அதுக்கு முன்னாடி இந்த உளுத்தங்களி வந்து சாமர்த்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு பட்ட பெண்களுக்கு எல்லாம் மிகவும் உகந்த ஒரு உணவாக கருதப்படுது. எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுல 2 கப் உளுத்தம்மா எடுத்திருக்கேன். இந்த உளுத்தம்மா எங்கட வீட்லயே நான் செய்தது. என்னன்னா கருப்பு தோளோடு இருக்கிற உளுந்த அருவாசி, தோல் இல்லாத உளுந்த அருவாசி தனித்தனிய வறுத்துட்டு அரைச்சு வச்சுக்க. 2 கப் உளுத்தம்மா. இது 1 கப் அரிசிமா. இது கடையில் வாங்கினது. ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் நேரம் திருப்பி ஒருக்கா அடுப்பில் வறுக்க போகிறேன். வறுத்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அதுக்கு தேவைய கரைக்கிறதுக்கு தேவையான பால் வந்து இது 1 கப் நார்மல் மில்க் பசும்பால். அதோட 2 கப் தண்ணி போட்டு மொத்தமாக 3 கப் வச்சுருக்கிறேன். ஆனால் இது காணாட்டி தண்ணியாக சேர்த்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது 250 கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சுக்க. இது 1 கப் தேங்காய் பால் பவுடர் எடுத்து அதை கரைச்சி இன்னொரு கப் தண்ணி விட்டு கரைச்சி கட்டிப்பாலாக ஆக்கி வச்சுருக்கேன். அதை விட ஏலக்காய். இது ஒரு இனிப்பு பதார்த்தம் தானே, எப்பவும் இனிப்பு பதார்த்தத்துக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் அந்த இனிப்பு சுவை வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அந்த உப்புன்னு சொல்லி சொல்லுவேன்னா கொஞ்சமாக உப்பு போடுவோம். இப்போ என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி செய்முறையை பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் நான் ஸ்டிக் பாத்திரம் தான் எடுத்துருக்குறேன். இப்ப அரிசி மாவையும் இந்த உளுத்த மாவையும் போட்டுட்டு ரெண்டையும் கொஞ்ச நேரம் வறுப்போம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வறுத்த பிறகு கொஞ்சம் உப்பு போடுங்க. இந்த டைம் அந்த தண்ணியை எடுத்து வச்ச மில்க் அதை போட்டு கரைக்க போகிறேன். இப்போ நான் விஸ்க் எடுத்துருக்குறேன். என்ன கட்டிப்படாமல் கரைக்கும். அதே அளவு திருப்பியும் ஒரு 3 கப் தண்ணி விட போகிறேன். இப்போ ஓரளவுக்கு கட்டிப்படாமல் கரைச்சாச்சு. இனி இந்த மா கொதிச்சு கொஞ்சம் மெரும் வரைக்கும் அப்படியே கைவிடாம கிண்டி கொண்டிருக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் சர்க்கரையும் போட போறேன். நான் ஏற்கனவே சொன்னதான் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி என்றபடியா மண்ணுகள் கல்லுகள் இருக்காது. ஸோ இதையும் போட்டு இனி அவிஞ்சு வெறும் வரைக்கும் கிண்டி கொண்டிருக்கோம். அந்த கருப்பட்டியை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூளாக்கி போட்டு தான் போட்டு விடுனேன். அப்போ கெதியண்டு கரைஞ்சிட்டுது. இப்போ கருப்பட்டி தான் போடணும் மட்டும் இல்லை, நீங்கள் சர்க்கரை போடலாம், இல்லாட்டி ப்ரௌன் சுகர் போடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒருக்கா இனிப்பை பார்த்து நாங்கள் எங்களுக்கு அளவாக போட்டிருக்கோம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் இனிப்போட அளவை கொஞ்சம் கூட்டலாம். இப்போ கொஞ்சம் இறுகி கொண்டு வருது. இந்த இறுகி கொண்டு கொஞ்சம் வந்த பிறகு அந்த கட்டிப்பாலை போட போகிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷமாக நான் கிண்டி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வருது. இந்த டைமில் நான் அந்த பாலை விட போகிறேன். இதையும் நல்லா கட்டி ஆகும் வரைக்கும் நான் திருப்பியும் கிண்டி கொண்டிருக்கணும். பாருங்க இறுகி கொண்டு வருது. இந்த டைம்ல ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி வந்தால் சரியாக வந்துடும்.
இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பண்ணி பாட்ட போகிறேன். பாருங்கள், நல்லா இறுகி வந்துட்டுது. இப்போ நான் இதை ஒரு ட்ரேயில் ஊற்றி விட போகிறேன். இப்போ நான் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இறுக விட்டு கட் பண்ணி ஸ்லைசஸாக எடுக்கிறதா. உளுத்தங்களி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இல்லை அந்த ட்ரேயிலிருந்து கட் பண்ணி இப்படி பீசஸாக எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ எங்களோட டேஸ்டிங் டைம். வெரி நைஸ், நல்லா இருக்கு. நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனையும் அமர்த்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.